பிஓசி கார்டுலெஸ் வித்ட்ராவல் சர்வேன் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களோட பிஸி லைஃப்பில் நீங்கள் சம்டைம்ஸ் உங்களோட பர்ஸை விட்டுட்டு வந்திருக்கலாம், அப்படி இல்லைனா ஏடிஎம் கார்டை வீட்டிலே மறந்து போய் விட்டுட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களோட ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு பிஓசி சிஆர்எம் மிஷின், அப்படி இல்லைன்னா ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு அட்டை இன்றிய பரிவர்த்தனை அப்படின்ற ஆப்ஷனை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்த பிறகு உங்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய மொழியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டி வரும். தெரிவு செய்த பிறகு உங்களுக்கு இதுக்கான ரிசிப்ட் தேவைனா ஆம் என்ற ஆப்ஷனையும், அப்படி இல்லைன்னா இல்லை என்ற ஆப்ஷனையும் தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்த பிறகு கார்ட்லெஸ் வித்ட்ராவலுக்காக அட்டை இன்றிய மீளப்பெறல் அப்படின்ற ஆப்ஷனை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்த பிறகு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கணக்கிலிருந்து மீளப்பெறல் அப்படின்ற ஆப்ஷனை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்த பிறகு நீங்கள் கார்ட்லெஸ் வித்ட்ராவலுக்காக எந்த அக்கௌண்ட் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் செய்யுங்க. டைப் செய்த பிறகு மீண்டும் ஒரு முறை அதே அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் செய்யுங்க. டைப் செய்த பிறகு உங்களுக்கு தேவையான பணத்தொகையை இந்த இடத்துல 100 மடங்காக நீங்கள் டைப் செய்ய வேண்டி வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்கள் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது என்ன ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கேர்லெஸ் வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அது சரியான செக் பண்ணிவிட்டு உறுதி செய்க. உறுதி செய்த பிறகு அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கான ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட் பண்ணியிருக்கிற ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான காசு சிஆர்எம் மிஷினில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் நீங்கள் வெளியில் போகும்போது பர்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையோ, அப்படி இல்லைனா உங்களோட டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையோ இருக்காது. உங்களோட ஃபோன் உங்களோட கையில் இருந்தால் உங்களோட காசு உங்கள் கையில்.